இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் என்றும் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இதய பெருவிழா வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரு இதய பெருவிழாவானது திருச்சபையினுடைய வரலாற்றில் தொடக்க காலத்திலேயே இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் இந்த திரு இதய பெருவிழாவானது, இந்த திரு இதயம் என்கிற இந்த ஒரு பக்தி முயற்சியை உலகம் முழுவதும் சென்றடைய காரணமாக இருந்தது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரான்சு தேசத்தை சார்ந்த மரிய மார்கரெட் ஆலகாக் என்கிற ஒரு கத்தோலிக்க பெண் துறவியினுடைய வாழ்க்கையில் பல முறை தோன்றி அவளுக்கு தன்னுடைய இந்த இதயமானது மனிதர்களுக்காக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, அவர்கள் மனம் திரும்பி அந்த திரு இருதயத்துக்குள்ளே வந்து சேர வேண்டும், அவர்கள் தன்னோடு இருக்க வேண்டும், தன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல முறை தோன்றி தன்னுடைய அன்பையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்திய அந்த சகோதரியினுடைய வாயிலாகத்தான் இந்த பக்தி முயற்சியானது உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்கிறது. தாய் திருச்சபையினுடைய வரலாற்றில் சேசு சபை குருக்களால் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது தான் இந்த திரு இதய ஆண்டவருடைய பக்தி முயற்சி. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்செய்தி வாசகமானது 100 ஆடுகளில் காணாமல் போன ஒரு சிறிய ஆட்டை தேடி சென்று அதை தேடி கண்டுபிடித்து அதில் மகிழ்ந்த அந்த மேய்ப்பனுடைய மகிழ்ச்சியை பற்றி தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணுலகளை எல்லாம் நிறைந்தவர்களாய் இருக்கிற நீதிமான்களை பற்றி விண்ணுலகளை மகிழ்ச்சி இல்லை, அதை தாண்டி தவறிப்போன ஒரு சிறிய ஆடு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வருகிற பொழுது விண்ணுலகளை பெரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்கிற ஒரு அன்பு செய்தியைத்தான் இறைவன் நமக்காக இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த திரு இதய பெருவிழா என்பது, இந்த திரு இதயம் என்பது ஏதோ உடலினுடைய ஒரு பாகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல சகோதர சகோதரிகளே. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை பார்த்து உனக்கு இதயம் இருக்கிறதா, இதயம் இருந்தால் இப்படி செய்வாயா அப்படி என்று ஒரு சொல்லுகிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்பது, இதயம் என்பது ஒரு மனிதனுடைய முழு ஆளுமையையும் ஒரு மனிதனுடைய முழு நிறைவையும் சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தையாகத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த இயேசுவினுடைய தூய இதயத்தினுடைய பெருவிழாவில் பல இறையியல் மற்றும் மெய்யியல் சம்பந்தமான மறைவுரைகளை ஆற்றுவார்கள். இன்றைக்கு எளிமையாக எனக்கு புரிந்த ஒரு சில வரலாற்று உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இயேசுவினுடைய தூய இதயம், இந்த படத்தை நம்ம பார்க்கிற பொழுது பல நேரங்களில் குழப்பம் அல்லது பல நேரங்களில் வியப்பு, பல நேரங்களில் ஆச்சரியம் ஏற்படுவது நாம் அனைவருக்குமே வழக்கமான ஒன்று தான். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவினுடைய இந்த தூய இதயம் பொறிக்கப்பட்ட அந்த திருப்படத்தை நம்ம பார்க்கிற பொழுது அதில் ஒரு சில குறியீடுகள் இருக்கிறது. முதல் முதலாக அங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு ஜுவாலை உள்ள ஒரு குறியீட்டை நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, எரிந்து கொண்டிருக்கிற அந்த இதயமானது நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியானது, இயேசு மன மாற்றத்தை விரும்புகிறார். இயேசு அந்த தூய்மைப்படுத்துகிற, வழக்கமாக நெருப்பு என்றால் அழிக்கிற ஒரு சக்தியாக நம்ம பார்க்கிறோம், ஒரு குறியீடாக பார்க்கிறோம். இந்த இயேசுவுடைய திரு இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பானது நம்மை தூய்மைப்படுத்துகிற, பாவங்களிலிருந்து கழுவி அவரிடத்துல கொண்டு சேர்க்கிற ஒரு தூய்மைப்படுத்துகிற ஒரு குறியீடாகத்தான் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் இயேசுவுடைய திரு இதயத்தில் பற்றி எரிகிற அந்த நெருப்பை பார்க்கிற பொழுது இறைவனுடைய அன்பு நமக்காக என்னாலும் அழியாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. நம்மை அந்த அன்பில் இணைத்து நம்மை தூய்மைப்படுத்தி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது என்பதைத்தான் அந்த நெருப்பு குறியீடு நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த குறியீடாக அங்கே நம்ம காண்பது ஒரு சிலுவை அடையாளம். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்தில் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட, துன்பத்தின் சின்னமாக கருதப்பட்ட, அல்லது துரோகத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவை அடையாளத்தை
மீட்பின் சின்னமாக மாற்றியவர் தான் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து. தந்தையினுடைய விருப்பத்திற்கு இணங்க நம்முடைய பாவங்களுக்காக அவர் கழுவாயாக தன்னையே ஒப்படைத்து அந்த சிலுவையில் மரணித்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த சிலுவை என்பது நமது மீட்பின் அடையாளம் என்பதை என்னாலும் நினைவுபடுத்துவதற்காகவே இயேசுவினுடைய திரு இதயத்தில் அந்த சிலுவை அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இயேசுவினுடைய முள்முடி மூன்றாவது குறியீடு. வழக்கமாக இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது இயேசுவின் தலைமீது வைக்கப்பட்டது தான் அந்த முள்முடி. ஆனால் இந்த திரு இதய அந்த குறியீட்டில் இதயத்தை சுற்றி அந்த முள்முடி இருப்பதாக அந்த குறியீட்டில் நம்ம பார்ப்போம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவினுடைய முள்முடி என்பது அவர் நமக்காக பட்ட துன்பங்களை, அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட அவமானங்களை நினைவுபடுத்துவதாகவும், நம்முடைய வாழ்வு என்பது எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்த ஒரு வாழ்வல்ல, அதையும் தாண்டி இந்த மண்ணுலக வாழ்வானது துன்ப துயரங்கள் நிறைந்தது. நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவே துன்பங்களை ஏற்று கடைசியில் வெற்றியை பெற்றிருக்கிறார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் ஏற்படுகிற நேரத்தில் இயேசுவினுடைய திரு இருதயம் நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும் என்கிற பாதுகாப்பை உணர்வை பெறுவதற்காகவும், இயேசு நமக்காக துன்பப்பட்டார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் தான் அந்த இயேசுவினுடைய முள்முடி என்கிற அந்த குறியீடு நமக்காக இருக்கிறது. அதற்கு பிறகு நான்காவது ஒரு குறியீடாக இயேசுவினுடைய காயங்கள், அதிலிருந்து வழியும் இரத்தம். அன்புமிக்கவர்களே, இந்த காயமானது பழைய ஏற்பாட்டில் நமக்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார் என்கிற நமது மீட்பர் நமக்காக என்னென்ன தியாகங்களை செய்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இயேசுவினுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காயம் மற்றும் வழிந்தோடுகிற ஒரு இரத்தம். அன்புமிக்கவர்களே, நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து வூண்டட் ஹீலர் அப்படி என்று சொல்லுவார்கள். நமக்காக காயப்பட்ட மருத்துவர், நமக்காக துன்பப்பட்ட மருத்துவர், நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்ட அந்த மருத்துவர் தான் நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவும், அந்த இரத்தம் சிந்தி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு குறியீடாகவும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் இந்த ஆண்டவருடைய திரு இதய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அந்த திரு இதய அந்த படத்தை பார்க்கிற பொழுது, நமக்குள் ஏற்பட வேண்டிய உண்மையான உணர்வு, நமக்காக பேர் அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய இதயம் நமக்காக காத்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பாவங்களையும் இந்த உலகத்தினுடைய நாட்டங்களையும் விட்டுவிட்டு அவர் அன்பில் என்னாலும் நிலைத்திருக்கவும், இந்த உலகத்தில் ஏற்படுகிற துன்ப துயர நேரங்களில் ஆண்டவருடைய துணை கொண்டு அனைத்து துன்பங்களையும் வென்று எடுக்கவும், கடைசியில் அவருடைய திருத்துய இரத்தத்தால் மீட்டு கொண்டார் என்கிற ஒரு நினைவு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இயேசுவினுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல நாம் வாழ்கிற சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்மை சுற்றி இருக்கிற நமது நண்பர்கள், நாம் பணி செய்கிற இடங்கள், நம்முடைய உதவியை தேடி இருப்பவர்கள் அல்லது நம்மை சார்ந்து இருப்பவர்கள், இவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பை பிரதிபலிக்கிற மனித இதயங்களாக நாமும் மாற வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இந்த விழா வழியாக நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே இயேசுவினுடைய அன்பை உணர்ந்தவர்களாய், இயேசுவினுடைய அன்பை சுவைத்தவர்களாய், இயேசுவினுடைய திரு இருதயத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இன்றைக்கு ஒப்படைத்து மகிழ்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.